டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசாயா 58, உண்மையான உண்ணா நோன்பு, பேரொழி எழுப்பி கூப்பிடு, நிறுத்தி விடாதே, எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து, என் மக்களுக்கு அவர்களின் வன்செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்துக்கூறு, அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள், என் நெறிமுறைகள் பற்றி அறிவை நாடுகின்றார்கள், நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள், கடவுளை அணுகி வர விளைகின்றார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகிறீர்கள், உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகையும் நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு? பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வரியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு? அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார், நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதென பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்தோருக்காக உன்னையே கையளித்து வரியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிழலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார், நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டைய நாளிலிருந்து பாலடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர், தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய், தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளை கடைபிடிப்பதன் நற்பயன், ஓய்வு நாளின் முறைமைகளின் நின்று விலகி செல்லாது, என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் என்றும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழியில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுக்களை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வளம் வர செய்வேன், உன் மூதாதையாகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்சது. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.